நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் துணிச்சலாக பேசக்கூடிய ஒரு அதிமுக எம்எல்ஏ கூட இல்லை என பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நைனார் நாகேந்திரன் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, பாஜகவின் கருத்து இல்லை என வேலூர் இப்ராஹிம் கூறியுள்ளார். கொடைக்கானலில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான பாஜக ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவுடனான தேர்தல் கூட்டணி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலிலும் தொடரும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தொடர்ந்திருக்கிறது. இன்றைய தேதி வரை எங்களுடைய கூட்டணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலங்களில் இந்த தேர்தலில் நிச்சயமாக அந்த கூட்டணி தொடரும் என்று நாங்கள் நம்புகிறோம். இது சம்பந்தமான இறுதி முடிவை எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மிக விரைவில் அறிவிப்பார். தமிழ்நாட்டு மீனவர்கள் எல்லை தாண்டி செல்வதால் தான் இலங்கை கடற்படை அவர்களை கைது செய்கிறது என்றும், மீனவர்களுக்கு ஆலோசனை வழங்கினாலும் சிலர் எல்லை தாண்டி சென்று விடுவதாக பாஜக சிறுபான்மையினர் அணி தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் கூறினார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.